ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 30 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் அடிக்கடி சாப்பிட வேண்டிய உணவுகள் எது, தவிர்க்க வேண்டிய உணவுகள் எதுன்னு தான் பார்க்க போகிறோம். வயதாக நம்ம அனைவருக்குமே உடல் பலவீனமடைய ஆரம்பிக்கும். எனவே நாம் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். குறிப்பாக உண்ணும் உணவில் கவனம் செலுத்தினாலே உடலை நல்லா வச்சுக்கலாம். குறிப்பாக ஆண்களுக்கு 30 வயது தாண்டியதும் உடல் நல பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த பிரச்சனையை தொடக்கத்திலே கண்டுக்கொள்ளாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடும். அந்த வகையில் நம்ம எந்த உணவுகளெல்லாம் சாப்பிடணும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், கீரைகள். 30 வயதுக்கு மேலே ஆண்கள் தினசரி தங்க உணவில் கொஞ்சமாவது கீரைகளை சேர்த்துக்கணும். ஏன்னா கீரையில் வைட்டமின் ஏ மற்றும் ஆன்டி ஆக்சிட் பண்புகள் இருக்குது. இது நம்ம உடலில் பல நோய்களை எதிர்த்து போராடுது. அது மட்டும் இல்லாமல் இதில் நார் சத்துக்களும் நிறைஞ்சிருக்கிறதுனால வயிற்று உபாதைகள் ஏற்படாமல் பாதுகாத்துக்கொள்ளும். செகண்ட் ஒன், செரி பழம். செரி பழத்தில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்குது. இது 30 வயதுக்கு மேலே ஆண்கள் உடலில் ஏற்படும் அலர்ஜியை கட்டுப்படுத்துது. மேலும் ஆண்கள் பெண்கள் என இரு பாலரையும் தாக்கும் எலும்பு தொடர்பான பிரச்சனைகளையும் சரி செய்யுது. தேர்ட் ஒன், உருளைக்கிழங்கு. பலர் வயது ஏற உருளைக்கிழங்கு சாப்பிட்றத நிறுத்தி விடுறோம். ஆனால் அதனால் வாயு பிரச்சனை ஏற்படும்னு சொல்கிறாங்க. ஆனால் உருளைக்கிழங்குல அதிகப்படியான பொட்டாசியம் சத்து நிறைஞ்சிருக்கு. அதுவும் வாழைப்பழத்தில் இருக்கிறத விட உருளைக்கிழங்குல அதிகம் இருக்கிறதுனால நமது ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க பொட்டாசியம் சத்து உதவும். எனவே பிபி பிரச்சனை உங்களுக்கு வரக்கூடாதுன்னா உருளைக்கிழங்கை அவசிய உணவில் சேர்த்துக்கோங்க. அடுத்து தயிர். 30 வயதுக்கு மேலே நம்முடைய எலும்பு அதன் பலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துடும் என ஆய்வுகள் சொல்லுது. எனவே நாம் அது பலமடைய கால்சியம் சத்து மிகுந்த உணவுகளை எடுத்துக்கணும். தயிரில் அதிகப்படியான கால்சியம் மற்றும் வைட்டமின் K2 இருக்குது. இது எலும்புகளுக்கு தேவையான கால்சியத்தை கொடுத்து ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுது. எனவே நம்ம 30 வயதுக்கு மேலே ஆண்கள் உணவில் தயிர் சேர்த்துக்கொள்றது ரொம்பவே அவசியமானது. அடுத்து பீன்ஸ். பீன்ஸில் நார்ச்சத்து அதிக நிறைந்த பீன்ஸை 30 வயது பூர்த்தி அடைந்த ஆண்கள் தினசரி எடுத்துக்கொள்ளணும்னு அகாடமி ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் டயபெட்டிக்ஸ் சொல்லுது. நார்ச்சத்து சர்க்கரை அளவு மற்றும் பசியை கட்டுப்படுத்த உதவும். இதனால் குடல் புற்றுநோய் ஏற்பட அபாயத்தை குறைக்குது. அடுத்து தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்னதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், உப்பு. உப்பு சாப்பிடாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்களா? உப்பு உடலுக்கு தேவையான ஒன்று தான். உணவில் உப்பு சரி, ஆனால் உப்பு நிறைந்த பொருட்களான சீஸ் பதப்படுத்தப்பட்ட உணவு இறைச்சிகள் போன்றவற்றில் அதிகப்படியான உப்பு நிறைஞ்சிருக்கு. உப்போட அளவு உடலில் அதிகரிக்கும் போது ரத்த அழுத்தம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் உடலில் உள்ள உறுப்புகள் இதயம் சிறுநீரகங்களின் பணியில் சிரமத்தை உண்டு பண்ணும். இதனால் இதய நோய் மட்டும் இல்லாமல் சிறுநீரகவியல் சம்பந்தமான நோய்க்கும் ஆளாக வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ஒன், சர்க்கரை. உப்பு போல தான் சர்க்கரையும் தவிர்க்க வேண்டிய ஒன்று. அதிலும் இனிப்பு நிறைந்த வெள்ளை சர்க்கரை. அதிகப்படியான இனிப்புகளை அதிகளவு எடுக்கும்போது இது சர்க்கரையை குளுக்கோஸாக மாற்றுது. இது ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகரிக்கும் போது நீரிழிவு நோய் உண்டாகும். சமீப காலமாக இள வயதினருக்கு நீரிழிவு நோய் அதிகரித்திருக்கு. இந்த நீரிழிவு நோய் வந்தாலே அதை தொடர்ந்து இதயம் சிறுநீரகம் நரம்பு எலும்பு பிரச்சனைகள் அடுத்தடுத்து ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று சங்கிலி போல் தொடர்ந்து வந்துடும். இள வயதில் நீரிழிவு பாதிப்பு உள்ளாகும் ஆண்கள் இள வயதிலே முதுமை தோற்றத்தை பெற்றுறாங்க. காரணம், நீரிழிவு நோய் பிரச்சனை வரும்போது சருமத்தை காக்கும் கொலஜான் உற்பத்தி குறைஞ்சு சருமத்தை கடினமாகவும் விரைவிலேயே தளர்வதையும் உண்டாக்குது. அடுத்து காஃபி மற்றும் காஃபைன் கலந்த பானங்கள். இள வயதில் ஆண்கள் இரவு நேரங்களில் உறக்கத்தை விரும்புறது கிடையாது. அதை தவிர்க்க காஃபி மட்டுமே போதுமானதாக இருக்குது. ஆனால் உடனடி ஆற்றல் தரும் இந்த பானத்தில் காஃபி இருந்தாலும் இதை அடிக்கடி எடுத்துக்கொள்றதுனால உடலுக்கு சோர்வையே தரும். மேலும் இது உடலுக்கு தேவையான நீர்ச்சத்தை குறைச்சி உங்கள் சுவையை தூண்டி மேலும் மேலும் சுவைக்க தூண்டுது. குறிப்பாக காஃபைன் பானங்கள், அதாவது கார்பனேட் பானங்களில் இருக்கும் அதிகப்படியான சர்க்கரை உடலுக்கு கேட மட்டும் தான் விளைவிக்குது. 12 ounce சோடாவில் 150 கலோரிகளும் 40 கிராம் கார்போஹைட்ரேட்களும் இருக்குது. அதாவது 10 டீஸ்பூன் அளவு சர்க்கரையை சேர்வதற்கு சமமாக இருக்குது. இதை குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு முறையும் வாங்கும் போதும் அதில் சேர்க்கப்பட்டிருக்கும் வேதிப்பொருளை பார்த்தாலே போதும். நீங்கள் மறுபடியும் அதை வாங்கவோ குடிக்கவோ செய்ய மாட்டீங்க. காஃபிக்கு மாற்றாக இதை விரும்ப தொடங்கும் ஆண்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருது. இதனால் விந்தணுக்களோட செயல்திறனையும் ஆற்றலையும் பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து தக்காளி சாஸ். இன்றைய உணவு முறையில் ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளில் இவை இல்லாமல் இருக்க முடியாது. பாஸ்தா முதல் ஃப்ரைட் ரைஸ் வரைக்கும் அனைவருக்குமே தக்காளி சாஸ்ன்றது பல ஆண்களின் ஃபேவரட் டிஷ்ஷாக இருக்குது. தக்காளி சாஸ் அல்லது கெச்சப்னு சொல்லக்கூடிய இதில் பதப்படுத்தப்பட்ட சர்க்கரை அதிகமாக சேர்க்கப்படுது. இது நீரிழிவு நோயை உண்டாக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாஸ் வகையை விரும்பி தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும்போது அதோட நிறங்களுக்காக சேர்க்கப்படும் வேதிப்பொருட்கள் உடல் ஆரோக்கிய குறைபாட்டை அதிகரிக்குது. அடுத்து சோயா சாஸ். நேரடியாக இதை நம்ம சாப்பிடல அப்படின்னாலும் நம்ம விரும்பி உண்ணக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் கலவையில் இதை சேர்க்காமல் இருக்கிறது கிடையாது. சோயா சாஸில் இருக்கும் அதிகப்படியான சோடியம் உடலில் ரத்த அழுத்தத்தை அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் சோடிய அளவு அதிகரிக்கும் போது சிறுநீரகத்தோட பணியும் அதிகரிச்சிடுது. அடுத்து ஃப்ரைடு செய்யப்பட்ட உணவுகள்.
எல்லா காலத்திலுமே தவிர்க்க வேண்டிய உணவுகள்னு இதை சொல்லலாம். குறிப்பாக இளம் வயதில் பலரும் விரும்பப்பட்ட இந்த உணவுகளை 30 வயதுக்கு பிறகும் தொடர்ந்து எடுக்கும்போது அது எலும்புகளை பாதிக்குது, மூட்டுக்கள் இணைய இடத்துல வலியை உண்டாக்குது. பன்றி இறைச்சி சாப்பிட்றவங்க, முட்டை சாப்பிட்றவங்களா இருந்தால் முட்டையோட மஞ்சக்கரு, வெண்ணெய், குங்குமப்பூ, சோயாபீன், எண்ணெய் நிறைந்த உணவு, பொரிச்ச உணவு போன்றவற்றை தினசரி சாப்பிட்றத நிறுத்தணும். ஏன்னா இதில் இருக்க டிரான்ஸ் கொழுப்புகள் உடல் உறுப்புகளுக்கு தீமையை தரக்கூடியது. இது இளம் வயதிலேயே இதய தமனிகளுக்கு அடைப்பை உண்டாக்குது. அடுத்து கிரீம் வகைகள். சிறுவருக்கு முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் நம்ம இந்த கிரீமை சாப்பிடுவோம். அதுவும் கேக்குக்கு மேலே வர அந்த கிரீமை நம்ம சாப்பிட்றதுனால இது உடல்ல கெட்ட கொழுப்பை அதிகரிக்குதுன்னே சொல்லலாம். அதே நேரம் இது அதிகப்படியாக உடல்ல சேரும்போது உடல்ல நல்ல கொழுப்போட அளவு குறைஞ்சி இதனால மாரடைப்பு பிரச்சனை உண்டாக அதிக வாய்ப்பு இருக்கு. கிரீம் வகைகள்ல இருக்கும் மிதமிஞ்சிய சர்க்கரோட அளவு நீரிழிவு நோய்க்கு உள்ளாக்குவதோடு உடல் எடையையும் அதிகரிக்குது. அடுத்து மல்டிகிரெயின் தானியங்கள். ஆண்களுக்கு தங்க உடலை கட்டுக்கோப்பாக வச்சிருக்கணும்ன்றது எல்லாரோட ஆசையும்தான். இதனால உடற்பயிற்சிக்கு நடுவுல சத்து தானியங்களை கலந்த பானங்களை அதிகம் எடுப்பாங்க. தானியங்கள் உடலுக்கு நன்மை தரக்கூடியது தான். ஆனால் தானியங்களை சுத்திகரித்து கொடுக்கும்போது அதில் இருக்கும் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் வலிமை இழக்கும். இதனால் உங்களுக்கு உடல் வலு கிடைக்காது, அதுக்கு பதிலாக உடல் வந்து எடை அதிகரிக்க தான் செய்யும். மேலும் இது தீராத நோயான நீரிழிவு மற்றும் இதய நோயை உண்டாக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இயன்றவரை முழு தானியங்களை வீட்டிலேயே எடுத்துக்கொள்வது நல்லது. அடுத்து குடிப்பழக்கம். அளவுக்கு மீறினா உங்கள் இதயத்துக்கும் சிறுநீரகத்துக்கும் அதிகப்படியான சிரமம் உண்டாகும். இதனால் மாரடைப்பு, பக்கவாதம் போன பிரச்சனைகளும் வருவதற்கு பல மடங்கு வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும். அடுத்து பால் தவிர்ப்பது நல்லது. பால் மற்றும் பாலில் தயாரிக்கப்படும் பொருட்கள் உடலுக்கு கால்சியம் சத்தை வழங்கக்கூடியது. ஆனால் இந்த சத்து அதிகமாக பெண்களுக்கு தான் தேவைப்படும். அதிகப்படியான பால் பொருட்கள் எடுத்துக்கொள்ளும்போது உடல் எடை கணிசமாக உயர்ந்துடும். இளம் வயது மற்றும் துள்ளி திரியும் போது உங்களுக்கு பிடித்த இந்த உணவுகளை உங்கள் 30 வயதோட துவக்கத்திலிருந்து குறைச்சி கொள்றதும் தவிர்க்கிறதும் ரொம்பவே கண்டிப்பான ஒரு விஷயம். அளவாக எடுத்துக்க வேண்டிய உணவுகளை அளவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எதிர்கால வாழ்க்கை ஆரோக்கியமானதாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.